அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம் செல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம் செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வர்றேன். தற்போது 144 கொரோனா சூழ்நிலை இருக்கிறதுனால அது சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வலைதளங்களை எப்படி பயன்படுத்துவது அப்படிப்பட்ட விஷயங்களையும் தொடர்ந்து சேனலில் பதிவிட்டு வர்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எது குறித்ததுனா, வெளி நாடுகள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர விரும்புகிறவங்க பதிவு பண்ண வேண்டிய வெப்சைட்டு, வெளி மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியவங்க பதிவு பண்ண வேண்டிய வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறது, தமிழ்நாட்டிலேருந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் போக விரும்புனீங்கன்னா எப்படி அந்த டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணுறது, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் பார்க்க போகிற கண்டென்ட் வந்து ஒரு செய்தி குறிப்பு மே 2 வெளியிட்டிருந்தாங்க. செய்தி குறிப்பு என் வந்து 310, அதை கிளிக் பண்ணிட்டேன். பாப்பா வந்துட்டு இங்கே தமிழில் முதல்ல ரீட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அங்கே போயிடுவோம். இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸ் நோய் தொற்றை தடுப்பதற்காக தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் ஊரடங்கு உத்தரவு 25/3/2020 முதல் அமலில் இருக்குது. இப்போ வந்து எல்லாருமே அங்கங்கங்கே வந்து ஸ்ட்ரக் ஆகி மாட்டிக்கிட்டீங்க, ஏதோ ஒரு அவசரத்துக்கு போக முடியலை, ஏதோ போன இடத்துல மாட்டியிருப்பீங்க. இப்படி இந்தியாவின் இதர மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்ப விரும்பும் தமிழர்கள் nonresidenttamil.org என்ற இணைய முகப்பில் உள்ள ரிட்டர்ன் டு தமிழ்நாடு அந்த பச்சை நிறப்பதிவு, அதில் வந்து 3 கலராக வச்சுருக்காங்க, எது 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 பார்க்கணுங்கிறத சொல்லியிருந்தேன். பச்சை நிறம் வந்து ரிட்டர்ன் தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க, இன்னும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களை சார்ந்தவர், இங்கேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு போக நீங்கள் விரும்புனீங்கன்னா பழுப்பு நிற பதிவு பட்டன், அதாவது அது அதில் என்ன கலருங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். நான் ரெசிடென்ஷியல் ஓஆர்ஜி இது காமன் வெப்சைட்டு, இதுக்குள்ளே போயிட்டு 3 பாப்பப்பாக 3 வெப்சைட்டாக போகுது. அதனுடைய யூஆர்எல் வந்து இந்த இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம சொந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இல்லைனா அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே போகிற வரும்போங்க இந்த வெப்சைட்டில் நம்ம இது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். இப்போ வேறு நாட்டிலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வர விரும்புவங்க இதில் ஃபில் பண்ணணும், வேறு மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு வரவங்க இந்த வெப்சைட்லேயும், தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போக விரும்புனீங்கன்னா இந்த யூஆர்எல்லையும் ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ காமன் யூஆர்எலுக்கு வருவோம். காமன் யூஆர்எல் வந்து இதுதான், nonresidenttamil.org. இந்த வெப்சைட்டில் தான் 3 கேட்டகரிக்கான யூஆர்எல் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்டாகி போகும். இதில் ப்ளூ கலர் தான் இருக்குது. வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர விரும்புனீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாட்டுக்கு திரும்ப விரும்பும், அதாவது வேறு ஸ்டேட்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வர விரும்புனீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வேறு இடத்துக்கு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த கலரை இதில் அந்த ஆரோ போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ இதை கிளிக் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக பார்க்க போகிறோம். ரிட்டர்ன் டு தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு வர விரும்புவங்க இதை ஃபில் பண்ணணும். எல்லாமே அதிகபட்சமாக ஸ்டார் போட்டிருக்காங்க, எல்லாமே கிளியராக ஃபில் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதே டேட்டாபேஸை ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டாவது இதில் உங்கள் மொபைல் நம்பர் கண்டிப்பாக எல்லாம் கிளியராக கொடுத்துருங்க, தொடர்பு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் ஐடி, டேட் ஆஃப் பர்த், ஆனால் என்னது, இப்போ எந்த மாநிலத்தில் இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, கரண்ட் அட்ரஸ், எக்ஸாக்ட் அட்ரஸ்ஸு, தமிழ்நாட்டில் எந்த தாலுகா, எந்த பஞ்சாயத்து, என்ன அட்ரஸில் இருக்கீங்க, அந்த டீட்டெயில் கேட்டிருக்காங்க, உங்கள் பின்கோடு, உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பர், இதெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கு ஏதாவது பாஸ் ரெடி பண்ணாலோ இல்லை எதுவும் அடுத்த கட்டமாக எதுவும் பிளான் பண்ணி உங்களுக்கு ட்ரெயின் எதுவும் ரெடி பண்ணாலோ உங்களை மெயில் இன்டிமேஷனோ இல்லை ஃபோனோ கொடுப்பாங்க. கரெக்டான டீட்டெயில் கொடுங்க, என்ன வகையான பணி செய்கிறீங்க, எதில் போய் லாக் ஆனீங்க, தொழில் இல்லையா, டூரிஸ்ட் போனது இல்லையா, என்ன கேட்டகரியில் லாக் ஆனீங்க, அந்த டீட்டெயிலெலாம் இதில் கேட்டிருக்காங்க. வெளி மாநிலத்தில் தங்கியிருப்பதற்கான காரணம் அதுவும் இதில் கொடுத்துருக்காங்க. அதில் எது உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த கேட்டகரி சூஸ் பண்ணிவிடுங்க. திரும்ப வர்றதுக்கான காரணம் என்ன பிரச்சனை அதை போட்டுக்கிடுங்க. ஓகே, பயணத்தின் விவரம், நீங்கள் தனிநபராக குடும்பத்தில் உள்ள எல்லோரும் வரீங்களா, அந்த டீட்டெயில், எத்தனை பேர் வர்றீங்க அப்படின்னா, வாகன விவரம், கவர்மெண்ட் இதில் வருவீங்களா இல்லை ஓன் இதில் வருவீங்களா, எப்படி எந்த, அதாவது இப்போ பெங்களூர்லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் சேலம், ஈரோடு அந்த வழியாக கிராஸ் பண்ணி வருவீங்க, இப்போ சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா மதுரை கிராஸ் ஆகும், அப்படி எந்த ரோட்டில் இதில் நீங்கள் கிராஸ் பண்ணி வருவீங்க. ஏன்னா அந்த செக் போஸ்ட்டில் செக் பண்ணி உங்களுக்கு ஹெல்த்லாம் வெரிஃபை பண்ணி தான் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி பிகில் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் அதில் போடுங்க, உத்தேசமாக இப்போ கிளம்புவீங்க அந்த டீட்டெயில் போடுங்க, அனுமதி உங்களுக்கு மேபி இதில் கரெக்டான டீட்டெயிலெலாம் நீங்கள் கொடுத்து வரும்பட்சத்தில் அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா உங்களை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கோ இல்லைனா உங்கள் ஃபோன் நம்பருக்கோ எஸ்எம்எஸ் வரும் கண்டிப்பாக. எதுவும் ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கொடுங்க. இதில் 30 கொஸ்டின்டே இருக்குது, 32 ரீமார்க் கொடுத்துருக்காங்க. எது நீங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலைகள் எதுவும் பிரச்சனைகள், அங்கே என்ன ஸ்ட்ரகிளாக எப்படி இருக்கீங்க அதை குறிப்பிட விரும்புனீங்கன்னா டைப் பண்ணி குறிப்பிட்டு இதில் டிக் கொடுத்து அதுக்கப்புறம் ஐஎம் நாட் ரோபோட், அதாவது ரோபோட், அதை நான் ரோபோட் இல்லை நான் மேன் தான் அதை டைப் பண்ணுறேங்கிறத கிளிக் பண்ணிட்டு அப்புறம் அதில் கேப்சர் கோட் வந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணுங்கள், அப்புறம் ரிஜிஸ்டர் கொடுங்க, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடும். இது வந்து
தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் திரும்ப வர விரும்புவீங்க, இது ரிட்டர்ன் தமிழ்நாட்டிலேருந்து அதர் ஸ்டேட்டுக்கு போக விரும்புவீங்க, அதாவது வேற ஸ்டேட்லேருந்து இங்கே எங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கலாம் ஏதோ வேலை காரணமாக, அப்படி இருக்கிறவங்க இதை ஃபில் பண்ணணும். இதில் ஒரு 27 டீட்டெயில் இருக்குது, 27 டீட்டெயிலும் ஃபில் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபெசிலிட்டி எதுவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. இது வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்க, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு பாஸ்போர்ட் கண்டிப்பாக அவசியம், பாஸ்போர்ட் டீட்டெயில், விசா டீட்டெயில் அதெல்லாம் இருந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு பாஸ்போர்ட்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேமை அப்படியே போடுங்க, கிவன் நேம், ஷுர் நேம், அந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக கொடுங்க. பாஸ்போர்ட் நம்பரு, அப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு, எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, அப்புறம் பர்பஸ் ஆஃப் ஸ்டே, அங்கே ஏன் போனீங்க, வேலை எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில், விசா தொடர்பான டீட்டெயில், விசா என்ன எப்போ எக்ஸ்பைர் ஆகுது, ப்ரப்போஸ் எப்போ நீங்கள் ரிட்டர்ன் கிளம்புறதா பிளான் வச்சுருக்கீங்க, உங்கள் மெயில் ஐடி, தற்போது தங்கியிருக்கக்கூடிய கண்ட்ரி, எல்லா டீட்டெயிலுமே கிளியராக டைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு தொடர்பு கொண்டு ரிட்டன் இங்கே கூட்டு வரக்கும் இங்கே அரேஞ்ச்மெண்ட் எதுவும் பண்ணுறதா இருந்தாலும் நியர்பை உங்கள் வில்லேஜ் பக்கத்தில் எங்கே ஒரு செக்கப் முடிச்சுட்டு ஒரு 15 டேஸ் உங்களை தனிமைப்படுத்தி வச்சுட்டு அப்புறம் உங்கள் ஊருக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. இதில் கிளிக் எல்லாம் டைப் பண்ணி இது மெம்பர்ஸ் அடிஷ்னலாக இருந்தால் அதில் ஆட் மெம்பர் கொடுத்துக்கிடுங்க. இதை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் ரோபோட் இதை கிளிக் பண்ணி ப்ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். இது மட்டும் ப்ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, மற்ற எதுவும் ப்ரிவ்யூ கொடுக்கல. ஏன்னா அப்ராட்லேருந்து வரீங்க டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கா, ஏன்னா வெரிஃபை பண்ணி தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்தியாவுக்குள்ளே இருக்கும் அதர் கண்ட்ரிலேருந்து வரைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ப்ரிவ்யூ பார்த்துட்டு எல்லா டீட்டெயில் கரெக்டுனா கொடுங்க, எல்லாம் பேக் வந்துட்டு ரீகரெக்ஷன் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கிராம சபை ஆலோசனைகள், கிராம சபை நிறைய வீடியோக்கள், ஜிபிடிபி வீடியோக்கள், இன்னும் கொரோனா சம்மந்தப்பட்ட பல்வேறு வீடியோக்கள், ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் இருக்குது. என்னுடைய இந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் குறிப்பிட்ட வீடியோக்கள் அனைத்துக்கான இந்த லிங்க் யூஆர்எல் எல்லாமே என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.